பொதுக்காலம் பனிரெண்டாம் வார புதன்கிழமை முதல் வாசகம் ஆண்டவர் திருமுன் அரசர் யோசா பாத்து உடன்படிக்கை செய்து கொண்டார் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் தலைமை குரு இலாக்கியா எழுத்தான் சப்பானை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான் பின் எழுத்தான் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக அரசே உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னார் மேலும் அவன் அரசரிடம் குரு இல்லாக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினார் அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் பின் குரு இலாக்கியாவியையும் சாப்பானின் மகன் அக்காமாவையும் மிக்கியாவின் மகன் அக்கோராவையும் எழுத்தான் சப்பானானையும் அரசு அலுவலர்கள் அசாயாவையும் நோக்கி அரசரிட்ட கட்டளை இதுவே நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதையும் குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுள்ளத்தை தெரிந்து வாருங்கள் ஏனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நாம் மூதாதையர்கள் செவிகொடுக்கவும் கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார் அரசரது அழைப்புக்கு இணங்கி யூதவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து கொழும்பினர் அப்பொழுது அரசரும் யூத நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர் அரசரும் ஆண்டவரின் நிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணறியில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதற்காகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அவ்வுடன் படிக்கைக்கு உடன்பட்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் போலி இறைவாக்கினர்களை அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்ளுவீர்கள் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபது முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஆட்டுத்தூளை போர்த்திக்கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் மூநாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்ளுவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்புதர்களில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சு கனியை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனியை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்ளுவீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ்